ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணா. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? இந்தியா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும், இந்தியாவிற்கு இந்த விஷயங்களால நிச்சயம் பாதிப்பை ஏற்படுத்தப்படும், எல்லையில வந்து இந்தியாவிற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். இந்த மாதிரிலாம் தான் கடந்த காலங்களில் வந்து சீனாவும் சரி, சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி, இந்த மாதிரி தான் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில முதல் முறையா சரண்டர் ஆகும் வகையில வந்து ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவோ லிஜியான் அவர்கள் தான் அந்த பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு வந்து சீனா வந்து தயாரா இருக்குது. இரு நாடுகளும் அரசியல் பரஸ்பரம் மதிப்பு கொடுத்து நடந்துகிட்டாதான் இரு நாட்டுக்குமே நல்லது. இரு நாட்டிலயுமே 100 கோடிக்கும் அதிகமான மக்கள்கள் இருக்காங்க. சோ வந்து நம்ம விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. சீன பிரதமர் ஜி ஜின்பிங் சார்பா இந்த ஒரு பேட்டியை வந்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு பேட்டிக்கு வந்து காரணமா 3 விஷயங்கள் சொல்லப்படுது. அதை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சேனல் பத்தி ஒவ்வொரு வீடியோலயா ஒரு ஒரு சேனலா சொல்லலான்னு. சோ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு சேனல் பத்தி சொல்லிடுறேன். சேனலோட நேம் வந்து டெட் பாண்டா. இந்த சேனல்ல வந்து கேமிங் சம்பந்தமான விஷயங்கள், கேமிங் சம்பந்தமான ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தராங்க. ஒரு ஆன்லைன் கேமிங் சேனல். உங்களுக்கு கேமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட சேனலும் இந்த மாதிரி சொல்லணும்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல உங்களோட சேனல் நேம் வந்து டைப் பண்ணுங்க. நிச்சயம் அதை பத்தி வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்லிடலாம். இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய சுதந்திர தின உரைங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு நீடிச்சது. இந்த ஒரு உரையில வந்து பல முக்கிய அம்சங்கள் குறித்து பேசியிருந்தாங்க. குறிப்பா சொல்லலாம் இந்தியாவுடைய தற்சார்பு பொருளாதாரம், எல்லை பாதுகாப்பு, இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதுல குறிப்பா சொல்லலாம் கிழக்கு லடாக்ல இருக்கிற நடந்த பிரச்சனைகளை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா வந்து சீனாங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி வந்து எல்ஏசிலிருந்து எல்ஐசி வரைக்கும், அதாவது சீனாவோட இந்தியா பகிர்ந்திருக்கிற எல்லைப்பகுதி பாகிஸ்தானோட பகிர்ந்திருக்கக்கூடிய எல்லைப்பகுதி, இந்த பகுதியில வந்து தீவிரவாத நடவடிக்கையா இருக்கலாம், எல்லை விரிவாக்க நடவடிக்கைகளா இருக்கலாம், அதாவது சீனாவும் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு செய்யக்கூடிய பிரச்சனைகள், இதற்கெல்லாம் வந்து பதிலடி கொடுக்கும் வகையில அவர்களுக்கு புரியும் மொழியில வந்து இந்திய பாதுகாப்பு படையினர் வந்து பதிலளிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்தியாவினுடைய இறையாண்மை, பிராந்திய இறையாண்மையை காக்கிறதுக்காக ராணுவ வீரர்கள் செயல்படுறாங்க, இதற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில வந்து யாராவது செயல்பட்டாங்கன்னா அதற்கான விளைவுகளை வந்து இந்திய பாதுகாப்பு படையினர் நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து அவங்க சீனா பாகிஸ்தான்ங்கிற பேரை வந்து மென்ஷன் பண்ணலாம், ஆனா இன்டெரக்டா சீனாவை தான் குறிக்குது, பாகிஸ்தானா குறிக்குது அப்படிங்கறது வந்து அந்த நாடுகளுக்கும் தெரியும். சோ இத பத்தி வந்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவோ லிஜியன், சீனால ஒரு முக்கியமான அமைச்சர், அவர்கிட்ட வந்து கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய உரையை வந்து நாங்க வந்து முழுமையா வந்து வாட்ச் பண்ணோம். சீனா பொறுத்த வரைக்கும் இந்தியாவிற்கு வந்து ஒத்துழைப்பு அளிக்கிறதா விரும்புது, பரஸ்பரம் இரு நாடுகளும் அரசியல் ரீதியா ஒரு புரிந்துணர்வோட செயல்படுறதுதான் இரு நாட்டுக்கும் நல்லது. அதை வந்து இரு நாடுகளுமே வந்து 100 கோடிக்கு மேல மக்கள் தொகை உள்ள நாடுகள். சோ வந்து இரு நாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுறதுதான் இரு நாடுகளுக்குமே நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளிப்படையா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா வந்து என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரியான புரிதல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ ஏன் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப, இந்த பிரதமர் உரை மட்டும் காரணம் இல்லாம அதுக்கு இன்னும் சில காரணங்கள் சொல்லப்படுது. அதுல வந்து முக்கியமானது என்னன்னா, கடந்த சில நாட்களா வந்து இந்தியா வந்து சீனாவுக்கு வந்து பொருளாதார ரீதியா பல இடையூறுகளை வந்து செஞ்சிருந்தாங்க. குறிப்பா சொல்லலாம் சீனாவுடைய நிறுவனங்கள் எதுவும் வந்து இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அது முன்னாடி மாதிரி வந்து நிறைய முதலீடுகளை வந்து இந்தியாவில வந்து குவிக்க முடியாது, இல்ல நிறைய தடைகளை வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாலிசிஸ்ல எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்றாங்க. சோ சைனீஸ் நிறுவனங்களால இந்தியாவில வந்து பெரிய அளவுல முன்னாடி மாதிரி செயல்பட முடியல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. ரெண்டாவது என்னன்னா, இந்தியாக்குள்ள இருக்கு இல்லையா பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ், அதாவது ஒப்பந்தங்கள், இந்தியாவுடைய நீண்ட கால திட்டத்திற்கான ஒப்பந்தங்கள்ல வந்து சீனா வந்து நீக்கிட்டாங்க. அதுல சீன நிறுவனங்கள் எதுக்குமே வாய்ப்பு அளிக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. குறிப்பா சொல்லலாம் ஐபிஎல் இருந்து விவோ ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து போனது, அதே மாதிரி வந்து சீனாவுடைய 5G நிறுவனம், இந்தியாவிற்கான 5G வழங்கக்கூடிய நிறுவனங்கள் பட்டியலில் வந்து போட்டியில வந்து முதலிடத்துல இருந்து சீனாவுடைய ஹவாய், இந்த நிறுவனத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து முதல்ல தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவும் அதே பாணியை பின்பற்றி இந்த மாதிரி வந்து அந்த போட்டியிலேருந்து விலக்கி வைக்கிறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தங்களும் சீன நிறுவனங்களுக்கு தராதது, இந்த மாதிரி விஷயங்கள். அதோட மூணாவது என்னன்னா, சீனாவிலிருந்து இறக்குமதியாகக்கூடிய பொருட்கள் மீதான வரி அதிகப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த பொருட்களை வந்து ஹார்பர்ஸ்லேயே வந்து பிளாக் பண்ணி வச்சு அதை சோதனை இடுறது, அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய சில பொருட்களுக்கு வந்து தடை விதிக்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கை, அதாவது சீனாலேருந்து அவசியம் சீனா கிட்ட இருந்தா இந்த பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொருட்களோட பட்டியலை தயாரிச்சு சீனா இல்லாம அதை வேற எந்தெந்த நாட்டுக்கிட்டே நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் மத்திய அரசு வந்து ஆய்வு செஞ்சாங்க. இந்த மாதிரி வந்து பொருளாதார ரீதியா நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சீனா வந்து எதிர்பார்க்கல. சீனா பொறுத்த வரைக்கும் வந்து எல்லையில பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரீதியில வந்து பேசுவாங்க, மத்தபடி வந்து வேற எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இந்தியா வந்து பொருளாதார ரீதியிலையும்
அவங்களுக்கு வந்து கடுமையான பதிலடி கொடுத்ததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சரண்டர் ஆகிற நிலையில வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா வந்து மற்ற நாடுகள்கிட்ட இந்தியாவிற்கு பெருகக்கூடிய ஆதரவு. உதாரணத்துக்கு வந்து இப்ப வந்து அமெரிக்கா தேர்தல் நடக்குது. அமெரிக்காவில் வந்து ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ட்ரம்ப் முதல் ஜோ பைடன் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து தேர்தலில் ஜெயிச்சா அமெரிக்கா தேர்தலில் ஜெயிச்சு நாங்க அதிபரானா இந்தியாவிற்கு முழுமையா ஒத்துழைப்பு தருவோம், சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுவோம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மெயினான கேன்வாசிங். தினம் அவங்க மக்களை சந்திச்சு பேசுற விஷயமே என்னன்னா, சீனாவுக்கு நாங்க எதிராக செயல்படுவோம், இந்தியாவிற்கு ஆதரவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு கட்சியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயங்கிறது வந்து சர்வதேச அளவில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு நாட்டினுடைய தேர்தலே வந்து இந்த மாதிரி இந்தியாவிற்கு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓட்டு கேட்டது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் வந்து இந்த ஒரு பேட்டியினால முழுமையா வந்து சீனா வந்து அவங்களுடைய படைகளை எல்லாம் விளக்கிடுவாங்க எல்லையிலேருந்து அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டா, இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் பேங்காங் சோ லேக்கா இருக்கட்டும், அந்த லேக்கினுடைய சிங்கர்ஸா இருக்கட்டும், ஹாட் ஸ்பிரிங்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து சீனா ராணுவம் வந்து இன்னும் நின்றுட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து சீனா சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்காகவே இந்தியா வந்து ஒரு உயர்மட்ட குழுவை வந்து அமைச்சிருந்தாங்க. அந்த உயர்மட்ட குழு வந்து நேற்று கூட வந்து ஒரு மீட்டிங்ல ஈடுபட்டாங்க, எல்லாரும் ஆலோசிச்சிருந்தாங்க. அதுல முடிவு என்ன எடுத்திருந்தாங்கன்னா, சீன ராணுவம் பின்வாங்காத வரைக்கும் இந்திய ராணுவம் நிச்சயமா பின்வாங்காத அதே இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து இது வரைக்கும் இந்த ஒரு விஷயம் தொடர்பா சீனா ராணுவம் இந்திய ராணுவம் மட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைங்கிறது வந்து ஒரு 8 ட்ரிப்புக்கு மேலே நடந்துச்சு. அதே மாதிரி வந்து ராஜாங்க ரீதியில் வந்து இந்திய அதிகாரிகளும் சீன அதிகாரிகளும் 3 முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. ஆனாலும் இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் இந்த ஒரு விஷயத்துல வந்து எடுக்கப்படல. சீனாவினுடைய இந்த ஒரு அறிக்கை, இந்தியாவிற்கு ஒத்துழைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறம் சீனா வந்து படையை விளக்குமா அப்படிங்கிறது வந்து வரும் நாட்களில் தான் முழுமையாக தெரிய வரும். என்னதான் சொன்னாலும் சீனா வந்து முழுமையாக நம்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து அவசியம் பதிவு பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.